அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பது தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உயர்பீடமே முடிவெடுக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். எனினும் தமது தரப்பால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு அதேபோல் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவாராக இருந்தால் அவருக்கு ஆதரவு வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொட்டக்கலையில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியிடம் 3 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முதல் விடயம் மலையகத்தில் வீட்டுத் திட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதாகும். அந்த வகையில் 10,000 வீட்டுத் திட்டத்தை அமுல்படுத்துவதற்குரிய சூழ்நிலையை ஜனாதிபதி ஏற்படுத்தியுள்ளார். 2வது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வொன்று அவசியம். தற்போது சம்பள நிர்ணய சபை ஊடாக சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இது தற்காலிக தீர்வு மாத்திரமே. எனவே நிரந்தர தீர்வு என்பதை ஜனாதிபதி முன்வைக்க வேண்டும். இறுதியாக காணி உரிமை விடயமாகும். இதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஜனாதிபதி 4,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். காணி உரித்தும் வழங்கப்பட வேண்டும். இவற்றை செய்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டால் அவரை நாம் தாம் ஆதரிக்க உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார்.